அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இயற்கையை வேண்டுகிறேன். நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் குரூடாயில், நேச்சுரல் கேஸ், கோல்டுமினி மூணு ஸ்கிரிப்டை பற்றி டெய்லியுமே மார்க்கெட் எப்படி இருக்கும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாங்கிறது நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் டுடே மார்க்கெட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வர அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி, அனைத்து ட்ரேடர்ஸ்களுக்கும் நன்றி. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு உக்கம் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அக்யூரேசியான விஷயத்துக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்குதுங்கன்னா நான் பிலீவ் பண்ணி சொல்கிறேன். நம்ம சேனல் நேம் MCX ட்ரெயினர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், என் வீடியோவை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போக வேண்டாம், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, நம்ம வந்து கடந்த மே 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீ கால்ஸ், கமாடிட்டி ஃப்ரீ கால்ஸ், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறதோட நாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நிறைய நம்பர்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணி வந்துருக்காங்க. இது 3வது வாரம் வந்து முடிஞ்சுது. கடந்த 3 வாரமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. அவங்க நம்ம ரொம்ப நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நான் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நன்றி. புதுசாக நம்ம இந்த வாரம் 1 வாரம் இருக்குது, 31 வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. அதாவது மே 31 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து மே 23, இன்னும் 7 டேஸ் இருக்குது. 7 டேஸ் வந்து நான் ஃப்ரீ கால்ஸ் வந்து கமாடிட்டியில் கண்டிப்பாக வரும். புதுசாக வந்து ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. சார், எனக்கு அக்கௌண்ட்டில் 50K இல்லை 70K இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆப்ஷன்ஸ் எடுத்து பண்ண விருப்பப்பட்டவங்க நம்மளோட கால்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி 3000, மேக்ஸிமம் 3000 அல்லது 4000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் 2000 போகுது அப்படிங்கிற இருக்கிறவங்க, கோல் இருக்கிறவங்க கண்டிப்பாக உள்ள வாங்க. சார், எனக்கு 3000, 5000 வேணுங்கிறவங்க பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுக்கலாம், அதாவது வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 2000, 3000 போதுங்கிறவங்க உடனே புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் 2000 வச்சு நம்ம ரிஸ்க், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 2000 ஒரு ட்ரேடுக்கு நான் வச்சுருந்தா தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அது ரிஸ்க் இல்லாமல் ட்ரேடிங் கிடையாது. ட்ரேடிங் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஹெவி ரிஸ்க்கான மார்க்கெட். நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் போகும். பொறுமை இருந்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டுங்கிறது எடுக்கிறது சின்ன சின்ன விஷயம் கிடையாது. நம்ம பொறுமை இருந்தால் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். எல்லா நேரத்துலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது, எல்லா நேரத்தையும் ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம எந்த நேரத்தில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அந்த நேரத்தை மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம். நம்ம கால்ஸ் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. மே 31 வரைக்கும் தான் ஃப்ரீ கால்ஸ் கொடுக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்காக தான் நான் வந்து 1 மந்த்து வந்து ஃப்ரீ கால்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணேன். June 1 பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கால்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் தூங்கப்பட்டதோட நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு, அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் தூங்கப்பட்டது. எப்படின்னா என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து என்னோடய டெய்லியுமே வந்து என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட மார்க்கெட்டில் நீங்கள் முறையாக கற்றுக்குங்க. சரிங்களா? கற்றுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இல்லை சார், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, ரெகுலராக கால்ஸ் வேணும் வருவாங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. அதாவது ட்ரேடிங் பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நிறைய பேர் ட்ரேடிங் தெரியாமையே உள்ளே இறங்கி லாஸ் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுது. அதனால் அந்த அதை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பேசிக் ட்ரேடிங் கோர்ஸுங்கிற விஷயத்தை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது இது வரைக்கும் ட்ரேட் பண்ணாதவங்க, இல்லை ட்ரேட் தெரிய பண்ண சரியாக பண்ண தெரியாதவங்க அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், தெரிஞ்சு பழகிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். இல்லை சார், ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லாமே கோர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க, டோட்டலாக வந்து எல்லா கோர்ஸ் வேணும், எல்லாமே வேணும், எல்லா வந்து எப்படி நீங்கள் எந்த இது வச்சு இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க, அது நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதில் ஃபுல்லாக கோர்ஸ் ஃபுல்லாக வந்து வேணும்னா நீங்கள் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை சார், பேசிக் மட்டும் தான் போ தெரிஞ்ச போகுது, நீங்கள் கொடுக்குற கால்ஸ் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறவங்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ கால்ஸ் தேவைப்படுறவங்க 7 டேஸ் யூஸ் பண்ணிக்கங்க. தெரிஞ்ச கமாடிட்டி பண்ணுற ட்ரேடர்ஸ், ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்குமே, சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்குமே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு குரூடாயில் பார்த்துருவோம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா
ஒன்லி பையிங் தான் இருக்குது இன்றைக்கி. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், அது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மார்க்கெட் போகலாம், அதாவது கேப்பு ஓப்பன் ஆகலாம். இந்த ரெண்டு மூணில் எதுவுமே நடக்கும். கன்சல்டேஷன் ஜோனாக இருந்தாலும் கூட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியாகி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா, அவசரப்பட வேண்டிய நிதானமாக இருங்க. நான் பையிங் சான்ஸ்னு பார்த்தா, அதாவது இன்றைக்கி மார்க் கரண்ட் மார்க் 8,651 க்ளோஸ் ஆகிருக்கு. 8,775 மேலே நம்ம பை எடுத்துக்கலாம். 8,775 மேலே பை சான்ஸ் இருக்குது. டார்ஜெட் 9,000 வரைக்கும் போகும். 9,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி வந்து பையிங்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் 85% பையிங் தான் இருக்குது. 15% செல்லிங் எடுத்துக்கலாம். செல்லிங்கிற பைங்கிற போது 8,775 எபோ பை, 9,000 நம்ம டார்ஜெட். ஓகேங்களா, அதாவது செல்லிங்னு பார்க்குறப்போ 8,460 கீழே செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 8,140 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஓகே, நேச்சுரல் கேஸ் என்ன பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு இன்டர்நேஷனல் மார்க்கெட் லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் சப்ளை அதிகமாக இருக்குது. அதனால் நேச்சுரல் கேஸ் வாய்ப்பு குறைய வாய்ப்பு அமையத்து இருக்குது. 85% நேச்சுரல் கேஸ் பை சான்ஸ் இருக்க போகுது. மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 635. இந்த கேப் அப் ஓப்பன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், கேப் அப் ஓப்பன் ஆகும். ஒரு கன்ஃபியூஸ் மார்க்கெட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்போ தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். பொறுமையாக இருங்க. டார்ஜெட் பார்த்திங்கன்னா 650 எபோவ் வந்திங்கன்னா நம்ம பை சான்ஸ் இருக்கலாம். 650 மேலே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் வந்து பை எடுத்துக்கோங்க. டார்ஜெட் பார்த்திங்கன்னா 665, செகண்ட் டார்ஜெட் 720. சரிங்களா, 720 வரைக்கும் மார்க்கெட் இந்த வாரம் கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா, கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் இருந்தாலும் இந்த வாரம் கண்டிப்பாக டார்ஜெட் வந்து 100 பாயிண்ட் நேச்சுரல் கேஸில் மேலே அப் மூவ் தான் ஆக வாய்ப்பு இருக்குது. டவுன் ஆக வாய்ப்பு கிடையாது. அப்பப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஒரு 15 பாயிண்ட், 20 பாயிண்ட் கீழே ஏறி கீழே இறங்கி திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் ஆகி தான் மார்க்கெட் ரிக்கவர் ஆகும். பொறுமையாக இருங்க. 650 மேலே பை சான்ஸில் இருங்க. 665, 720. ஓகேங்களா, நம்ம டார்ஜெட் 100 பாயிண்ட் இந்த வாரம் நேச்சுரல் கேஸில். ஓகேங்களா, ஓகே. செல்லிங் வாய்ப்பு வரும்போது 625 பிலோ செல் எடுத்துக்கலாம். 615, 580. சரிங்களா, திரும்ப மார்க்கெட் வந்து 580 போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். அப்படியே டைரெக்டாக வந்து பையிங் சொல்ல முடியாது. சப்போஸ் பையிங் ஆனால் 650 பை எடுத்துக்கலாம். இல்லை மார்க் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு செல் சான்ஸ் எடுக்கலாம். 625 கீழே ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். 615, 580. 550 வரைக்கும் 550 வரைக்கும் போகும். 550 கீழே மார்க்கெட் கீழே போகிறக்கு சரியாக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, செல்லிங்கிறது நம்ம வாய்ப்பு ஒரு 15% வாய்ப்பாக பார்க்குறோம். பையிங் சான்ஸ் தான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 85% பையிங்கிற சான்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, ஓகே. கோல்டு மினி பார்க்கலாம். கோல்டு மினி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா டாலர் ரேட் வந்து அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மினியில் கோல்டு வந்து இறங்கியாச்சு, வந்து கோல்டு ஏறத்தான் போகுது. குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100% வந்து பை சான்ஸ் எதிர்பார்க்குறோம். 50,840 எபோவ் போச்சுன்னா கோல்டு மினி பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 50,840 க்ளோசிங் ஆகிருக்கு. 51,000 எபோவ், ஓகேங்களா, 51,000 எபோவ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சுன்னா நம்ம வந்து பை சான்ஸ் எடுக்கலாம். 51,400 ஃபஸ்ட் டார்ஜெட்டு, செகண்ட் டார்ஜெட் 52,000. 52,000 மார்க்கெட் கேரண்டியே போகும். அது வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. 1,200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். சரிங்களா, இப்போ 50,840 இருக்குது. 52,000 வரைக்கும் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஒன்லி பையிங், ஓகேங்க, கோல்டு மினி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சி வச்சு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்ச நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமாடி பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடர்ஸுக்குமே இந்த வீடியோ போய் சேர்ந்த என்னோட வந்து இலக்காக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயனடையணுங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ கால்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை சார், எனக்கு ஃபுல்லாக வந்து டோட்டல் எல்லாமே தெரியணும், எல்லா உங்கள்கிட்ட எல்லா உங்களுக்கு எல்லா ட்ரெண்டு எல்லாம் எப்படி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல்லாக கோர்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். லைஃப் லாங், அதாவது லைவ் ட்ரேடிங் சப்போர்ட் நம்ம எப்பவுமே இருக்குங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து சொன்ன விஷயத்தான செஞ்சிட்ருக்கேன். பாசிட்டிவாக நெகட்டிவான ஓப்பனாக வந்து ஃப்ராங்காக பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.